ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்கைலாம். ஸ்கைலாம்னா என்னென்னு தெரியுமா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம பண்ண போகிற ஸ்கை லேம்போட ஸ்கெச். இது நான் கையில் வரைஞ்சிருக்கேன். தென் இதோட பாட்டம் வியூ, சைட் வியூ, டாப் வியூ இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பரை சூஸ் பண்ணிக்கணும். இது அடியில் மட்டும்தான் உள்ள சின்ன ஃப்ரேம் வரும். அதுக்கு நம்ம பைண்டிங் கம்பியை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃப்ரேமை பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ எப்படி ஒட்டிக்கலாம்னு பார்ப்போம். நாம் பெரிய சைஸாக செய்கிறதுக்காக நிறைய டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கேன். கிட்டத்தட்ட 9 டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 9 டிஷ்யூ பேப்பரையும் அப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கிட்டே போகணும். கிட்டத்தட்ட இது 5 உயரத்தில் வந்திருக்கு. நம்ம இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு. டக்கு 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 டக்குன்னு எல்லா ஷீட்டையும் ஒட்டிக்குவோம் நம்ம. இது நான் ரொம்ப பெருசாக செஞ்சதுனால நான் ஃபாஸ்ட்டாகவே போட்டிருக்கேன் வீடியோவை. அதனால் உங்களுக்கு ஒட்டும்போது எந்த துண்டை எங்கே ஒட்டுறேன்னு புரியாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். அந்த ஸ்கெட்சை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி சின்ன சைஸில் கூட செய்யலாம். நான் 9 ஷீட் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 6-3 அப்படி யூஸ் பண்ணி கூட அதை செய்யலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பைண்டிங் கம்பியை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ளஸ் மாதிரி ஒரு ஃப்ரேமே செட் பண்ணி எடுத்துக்குவோம். அதில் தான் நம்மளோட ஃப்ளேமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு துணி ரோலை சுற்றி அதில் நெருப்பு கொடுக்க போகிறோம். நாலு ஷேப்பையும் 4 கோடுமாய் ப்ளஸ் ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்குவோம். ஹோல்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்கை லேம்பை கிளியராக ஒட்டிக்கணும். ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா காற்று லீக் ஆனதுனால ஸ்கை லேம்ப் பறக்காது. வாங்க இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ஸ்கை லேம்பை. நான் ஒரு நெருப்பு பந்தத்தை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கை லேம்புக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டக்குன்னு ஏர் ஃபில் ஆகி போகிறதுக்காக நான் அந்த பந்தத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல மேலும் பல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி மார்க். பை.